தமிழகத்தில் உள்ள அரசு பழைய பேருந்துகள் படிப்படியாக புதிய பேருந்துகளாக மாற்றப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். ரூபாய் 4.17 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் புதிய பேருந்து வழித்தட திறப்பு விழா புதிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் உமா தலைமை தாங்கினார். இதில் பங்கேற்ற தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் புதிய போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்தனர். பிறகு பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தமிழக போக்குவரத்து துறை மூலமாக 2000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இனி வரும் 8 மாத காலங்களுக்குள் பழைய பேருந்துகள் படிப்படியாக புதிய பேருந்துகளாக மாற்றப்படும். லாரி உரிமையாளர்கள் அதிக பாரம் ஏற்றுவதால் அபராத தொகை வழக்கு தொடர்வது இனிமேல் படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகமான சாலை விபத்துகள். குறிப்பாக 25 வயது முதல் 37 வயது உடையோர் விபத்தில் மரணமடைந்து வருகின்றனர். விபத்துக்களை குறைக்க மாணவர்களுக்கு குறிப்பாக பள்ளி பருவத்திலேயே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ், ராஜ்யசபா உறுப்பினர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், பொன்னுச்சாமி, ஈரோடு போக்குவரத்து கமிஷனர் சுரேஷ், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முருகன், முருகேசன் உள்ளிட்ட போக்குவரத்துத்துறை அலுவலர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி இன்றைக்கு நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. இன்னும் 2 நாட்களில் இதேபோன்று மதுரை, மேலூர், காரைக்குடி ஆகிய இடங்களும் திறக்கப்படுகிறது. சார், இந்த புதிய பணியாளர்கள் இப்போ தேர்தலுக்கு முன்னால் ஏதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு பணியமர்த்துவதற்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான எழுத்துத் தேர்வு முடிவு பெற்று நேர்முக தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது குறித்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிந்துவிட்ட பிறகு பணியினை வழங்கப்படும். எப்போ சார் உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலே கொடுத்துருவீங்களா பணி? அதற்கான அலுவலக நடைமுறைப்படி தேர்வு முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அதற்கான கால அவகாசம் முடிந்து பணியாணை வழங்கப்படும். இப்போ டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இந்த தபால் மூலையில அனுப்புவதில் இந்த ஒரு சில கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கேயும் தரணும், அதில் ஆப்ஷன் வந்து அவங்க இருக்கப்பட்ட லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக அந்த கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாநிலங்களுடைய உறுப்பினர் அங்குக்குரிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே பேசியிருக்கிறார்கள். அலுவலரோடு கலந்து பேசி அதில் எந்த வகையில் ஓட்டுநர் மற்றும் லாரி உரிமையாளருக்கு பாதிப்பில்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க முடியும். சார், தொடர்ச்சியாக அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் வந்து தமிழ்நாடு போதைப் பொருளின் கூடாரமாக திகழ்ந்தது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஒன்றிய அரசு இது குறித்து ஒரு மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழகம் மிக கடைசியில் இருக்கிறது, இதில் உச்சத்தில் இருப்பது குஜராத். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இதை அறிந்து கொண்டு பேச வேண்டும்.